அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆனந்தமயமான வருடமாக அமையப்போகிறது. சூப்பரான வருஷமா உங்களுக்கு இந்த வருஷம் அமையப்போகுது. அப்படி என்ன கன்னிராசிக்கு ஒரு அமோகமான வருஷமா அமையப்போகுது, எப்படி அது அமையும்? ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துருவோம். கன்னிராசியை பொறுத்தவரையில் எந்த விஷயத்தை எடுத்தாலும், எந்த முயற்சியை எடுத்தாலும் அவர்கள் 90% அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கடைசி 10% தோற்று விடுகிறார்கள், தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. அது ஜாபாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், இல்லை தன்னிச்சையாக சுயமாக செய்யக்கூடிய ஒரு தனிநபர் தொழிலாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருந்தாலும் சரிதான்,
அப்ப எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதித்து காட்டக்கூடிய திறமை படைத்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய உழைப்பு இது எல்லாம் 90% நல்லா ஃபுல்லான எஃபர்ட் போட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கடுமையா உழைத்தாலுமே கூட வெற்றியை நீங்க கிட்ட போயிட்டு தவிர விட்டுட்டு வந்துடுறீங்க, பறி கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க இதுவரை உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி குரு சேர்க்கை ஒரு காரணம். அதோடு மட்டுமல்ல, கன்னிராசி நேயர்களே, ராசிக்கு 9வது வீட்டில் இருந்து வந்த ராகுவும் ஒரு காரணம். ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த ராகு பகவான் உங்களுடைய பாக்கியங்களை, உங்களுக்கு என்னெல்லாம் நற்பலன்கள், சுப பலன்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ஏற்படணும்னு இருந்ததோ அந்த சுப பலன்களை எல்லாம் அந்த ராகு பகவான் தடுத்துக்கிட்டே வந்தார். அப்ப நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னது போல முக்கியமான டிரான்சிட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, கன்னிராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி. அதுல 2 மார்ச் மாசத்திலிருந்து கன்னிராசிக்கு அடுத்த 10 மாதங்கள் 2022 ஃபுல்லாகவே சிறப்பானதாகவே அமையப்போகின்றது. அது தொழிலாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, அரசாங்க வேலை, பிரைவேட் ஜாப் ஆகட்டும், உயர் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கான நேம்ஸ் ஃபைல், உங்களுக்கான போஸ்டிங், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக, ஒரு ஆடிட்டராக இருக்கலாம், எனிவன், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, பிப்ரவரிக்கு பிறகு மார்ச் மாசத்திலிருந்து ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு எதெல்லாம் தடைகளா இருந்தோ அந்த தடைகள் விலக போகுது கன்னிராசி அன்பர்களே. சரி, அப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த சனி பகவான் அப்படியே இருக்கிறார். 6ல்தான சமயம் எங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார், சுபராக விளங்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்களுக்கு 6-8 மாறிவிட்டாரு, மறைஞ்சிட்டாரு 6ல போயிட்டு. இதனால எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, கன்னிராசிக்குத்தான் இந்த குரு பயிற்சி நல்லதே செய்ய போகுது இந்த வருஷம் ஃபுல்லாவே. ஏன்னா அந்த குரு பகவான் கன்னிராசிக்கு 12 மற்றும் 2வது வீட்டை பார்க்கிறார். அதோடு மட்டுமல்ல, கன்னிராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தொழில் ஸ்தானத்தை யார் பார்க்கறா, உங்களுக்கு குரு பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்து வீண் விரயங்களை தவிர்ப்பதற்காக 12வது வீட்டை அந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தனவரவு, பணவரவு இவையெல்லாம் தரக்கூடிய வகையில் அந்த 2வது வீட்டையும் குரு பார்க்கிறார். அப்ப பாக்கியஸ்தானத்தில் இருந்த ராகு வெளியில தள்ளி போயிடுறார். அப்போ டோட்டலா பார்க்க போனாக்கா, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும், ஒரு படிப்பு, ஒரு கல்வி சம்பந்தப்பட்டது, படிப்புக்காக வெளிநாட்டு போனோம், போலாமா படிக்கலாமா, எங்களுக்கு அங்க படிச்சா பணம் கட்டினா எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருவான், நீட் எக்ஸாமா எடுத்துக்கலாம், இல்ல வந்து வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டு போறதா இருக்கலாம், இப்படி தொழில்துறையா இருக்கலாம், திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், பழகக்கூடியவர்கள், காதலர்கள், அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இப்படி நீங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் கனவுகள் நினைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது கன்னிராசி நேயர்களே. அப்ப கனவுகள் நினைவேறும் என்று சொல்லுகின்ற பொழுது கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா அமைந்திருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். பாக்கியஸ்தானத்திலிருந்து ராகு வெளியில போயிட்டாலே போறங்க, 2வது வீட்டுக்கு வரக்கூடிய எது பணவரவை வேண்டுமானால் தடுப்பாருன்னு சொல்லலாம். ஆனா அந்த வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே குருவுக்கும் கேதுவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு கோடீஸ்வர யோகத்தை அது ஏற்படுத்துகிறது. அப்ப மார்ச் மாசத்திலிருந்து கன்னிராசி அன்பர்கள் கோடீஸ்வர யோகம் என்று கூட நாம அடுத்து சொல்ல முடியும். சரிங்க சாமி, கன்னிராசிக்கு இவ்வளவு சிறப்பா சொல்றீங்களே, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய குடான கூடி கன்னிராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்பொழுதுதான்
அதற்கான கணக்கீடுகளை போடுகின்ற பொழுதுதான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் என்ன, பிராய்ச்சித்தங்கள் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள், அதீபமா கோவிலா, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வளரும் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியரா அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்ம வாராகி பவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்துல ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து, எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.